ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு மோட்டரைஸ் கண்ட்ரோலுங்க எட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படியே வந்துட்டோம்னா ஹெட்லைட்டு ரெண்டு ஒரு தட்டுக்கு 100,000 மாடிஃபைட் சிவிக் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு மோட்டரைஸ் கண்ட்ரோலுங்க எட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இப்போ லான்ச் ஆகி இப்போ லான்ச் கொடுக்க போகிறோம். வண்டி வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி அப்படியே ரெடியாக நிற்கிது. அப்படியே சைடில் வந்து பார்த்துக்கோங்க, இந்த ஃபுல்லி மாடிஃபைட் சிவிக் உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். ஸோ வண்டி அப்படியே ஒரு வாக் அரவுண்ட் பார்த்தாலும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஓனர்ஷிப் வச்சு பேசிடலாம். மாடிஃபிகேஷன் அவரோட ஹப், இது வந்து திருப்பூர் வந்து ஆக போகுது. ஏகப்பட்ட சிவிக் வந்து மாடிஃபை ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஒன் ஆஃப் த சிவிக் இன்றைக்கி நான் உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. வண்டியோட ஷார்ட்ஸ்லாம் பட் அப்படியே வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த வண்டியோட ஒரு லான்ச் இவெண்ட் பார்த்துட்டு அப்படியே வண்டியோட ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். It was wrong. Guess you got all you wanted. Yeah, I don't know why suddenly you're gone. You'll never be forgotten. Pretending no one is to blame. Too late to reignite our flame. ஸோ எஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் வண்டியோட ஃப்ரண்ட் எண்ட் ஃபேஸ்லேருந்து போயிடலாம். அதே சிஆர்ஜெட்டோட பாடி கிட்டு. ஸோ எல்லா சிவிக்லையும் மோஸ்ட்லி இந்த பாடி கிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வண்டி வந்து அந்த கிறிஸ்டல் அந்த ஜிகினா கலர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து ரெட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பெயிண்டில் ஜிகினா போட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கர கிறிஸ்டலாக அப்படியே வண்டி மின்னிட்டு இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டோம்னா ஹெட்லைட்டு ரெண்டு ப்ரொஜெக்டர் வச்சு சுற்றி எல்இடியோட ஸ்ட்ரைப்பிங்ஸ் வச்சு ஒரு டிஆர்எல் ஸ்ட்ரைப்பிங்ஸ்லாம் வச்சு சூப்பரான ஹெட்லைட்ஸு. அப்புறம் இங்கே வந்து போலீஸ் லைட்ஸ் இந்த எல்இடியில் போலீஸ் லைட்ஸ் தெரியும்ல, ஸோ அது வந்து இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் ஹனிகோ மெஷர்ஸ் வந்து போட்டிருக்காங்க வண்டியில் டைமண்ட் டைப்பு. அப்புறம் கீழே ஒரு ஸ்கர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஃப்ரண்ட் பாடி கிட்டில். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஆட் ஆகுது. ஸோ மிஸ்டர் தினு அப்படின்னு போட்டிருக்காரு, தினேஷ் தான் வண்டியோட ஓனர். இப்போ வருவார் அவர் வந்து. ஸோ சிசர் டைப்ஸில் நமக்கு வந்து முன்னாடி வைப்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்பூன் மிரர்ஸு அலாய்ஸு நார்மலான அலாய்ஸ் போட்டிருக்காங்க. 15-inch அலாய்ஸ் தான், லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் போடாமல் நார்மலான ஒரு டயர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கீழே அந்த லிப்பு பாடி கிட்டோட லிப் வந்து கீழே ஃபுல்லாக வந்துடுது. அப்புறம் இது வந்து க்ரோம் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பிளாக்கு, ஓகேங்களா, ஹாஃப் பிளாக் பண்ணியிருக்காங்க வண்டியை ஃபுல்லாக. அப்புறம் ஷார்ட்டே பேண்ட் ஃபுல்லாக டின்ட் பண்ணியிருக்காங்க வண்டியை. ஸோ ஹேண்டில் நல்லாயிருக்கு இழுக்கிறதுக்கு, அதே சிவிக்கோட அதே ஃபீலு. அப்படியே பேக் சைடு நம்ம கொண்டோன்னா இங்கே ஒரு அலாய்ஸு. அப்புறம் ஸ்பாய்லர் செட்டப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்பாய்லர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பின்னாடி எல்லாமே அதே டிஃபால்ட் லைட்ஸ் தான். எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயினான விஷயமே வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு தான். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டில் அப்புறம் பார்க்கலாம். அப்படியே வண்டியோட ஓனர் வந்து இன்ட்ரூஸ் பண்ணிடுறேன். ப்ரோ அப்படியே வாங்க. ஹாய் மிஸ்டர் தினேஷ், இவர் தான் இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காரு. நம்ம தலைவர் அப்புறமேல் வருவார், மாடிஃபிகேஷன் பண்ணவர் வந்து, அவர் அப்புறமேல் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரோ இந்த சிவிக் பற்றி சொல்லுங்கள், உங்கள் சிவிக்கோட கிரேஸ் பற்றி சொல்லுங்கள். எதுக்காக இந்த சிவிக், அது மாடிஃபிகேஷன்? ஸோ இந்த வண்டி வந்து எடுத்து அப்படியே செகண்ட்ஸ் எடுத்து அப்படியே மாடிஃபை பண்ணியிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்கள் வண்டியை பற்றி. வண்டி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாச்சும் எடுக்கணும், ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஐடியா. அப்படி இது பண்ணும்போது தான் சிவிக் மேலே க்ரேஸ் ஆனிச்சு. சரி ஃபஸ்ட்டு சிவிக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், அதான் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நல்லா போயிட்டுருக்குன்னு சிவிக் வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சரி எது பார்க்கும் போது க்ரூஸா இல்லை சிவிக்கா அப்படிங்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சிவிக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் சிவிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் தேடிட்டே இருந்தோம், 4-5 times மாடிஃபை வண்டியே வாங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். 4 வண்டியுமே ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. ஓகே சரி நிறைஞ்ச நான் அப்படியே ஒரு இதெல்லாம் பார்த்தேன், நிரஞ்சன் கான்டாக்ட் கிடைக்கல. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக ஹோட்டலில் சாப்பிட வரும்போது கரெக்டாக நேராஜி நிரஞ்சன். ஓகே அப்புறம் வந்துட்டு ப்ரோ இது மாதிரி எனக்கு இது சிவிக் பார்க்க தான் வந்தேன், இப்போயுமே கரெக்டாக நீங்கள் உங்களை பார்த்துட்டேன், எனக்கு ஒரு சிவிக் மேலே ஐடியா இருக்குது பண்ணணும் வந்து அப்படின்னு கேட்டேன். சரி ப்ரோ பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி காரு வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். கிட்ட கேமரா ஃபீஸ் எல்லாம் வேணாம், பாடி கிட்லாம் போட்டிருக்கு. ஓகே போட்டிருக்கு. ஓகே
அப்புறம் சீட்லாம் புதுசாக எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகே ஆமாம், சீட் கவர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக மாற்றிருக்கீங்க. ஃபுல்லாகவே எல்லாமே எல்லாமே புதுசு தான் போடணும். ஓகே, பாடி கிட் வேறு போட்டிருக்கீங்க, ரொம்ப பார்த்து ஓட்டணும் இல்லையா? பாடி கிட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இது தேவை. எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க பா, சாம ப்ரோ எக்ஸாஸ்ட் சூப்பர் வண்டி உண்மையாக. உங்கள் வண்டியில் வந்து இந்த கலர் எக்ஸாஸ்ட் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது நம்மளை வந்து. நான் நல்லா அமைஞ்சிருச்சு. ஆமாம், சூப்பராக இருக்குது வண்டி வந்து. நல்லா சிவிக்கு பார்த்தா இந்த சிவிக் கொஞ்சம் ரொம்ப நல்லா இது பண்ணி எடுத்து கொடுக்குது. மேக்கப்லையும் சரி எல்லாத்துலேயுமே நல்லா. ஆமாம், ஸ்டேஜ் பண்ணாமலே வண்டி நல்லா தெரிக்குது. சூப்பராக இருக்குது வண்டி வந்து. ஆ சொல்லுங்கள் ப்ரோ. அப்படி ஓ, இந்த சத்தத்துக்கு நம்ம சொல்றது சத்தியமா ஒண்ணுமே கேட்காது. இல்ல ஒண்ணுமே கேட்காது, முதல்ல வார்த்தை இல்லல்ல. ஒரு கேபின்ல உட்கார்ந்து ஒரு சிவிக்ல பயங்கரமா எடுத்து கொடுக்குது. நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு, வண்டியும் சூப்பரா இருக்கு இல்லையா? சோ எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த வண்டிக்கு மொத்தம், அதை பத்தி சொல்லுங்க. 5.30 வண்டி எடுத்ததுல இருந்தே அவ்வளவுதான். நம்ம வண்டின்னு கை வச்சா ஒண்ணு ஒண்ணு போயிட்டே இருக்கும். கண்டிப்பா போகும். இதுல வந்து வண்டியோட ஸ்பெண்டிங்ஸ் வந்து எவ்வளவு ப்ரோ? வண்டியில வந்து வண்டியோட ஸ்பெண்டிங்ஸ் வந்து எவ்வளவு? இதுல வந்து வண்டி நீங்க எடுத்தது வந்து கேக்குறேன், வண்டி எவ்வளவு எடுத்தீங்க? 3.50. ஓகே, 3.50 எடுத்து இப்போ தான் இது பண்ணிருக்கீங்க. அதுலேருந்து நம்ம பண்ணதே கொஞ்சம் இவ்வளோ ஆயிடுச்சு. ஆ ஓகே, எல்லாமே பண்ணாது. பார்க்கும் போது கம்மியாக தான் தெரியுது. ஆமாம், இறங்கி நம்ம பண்ண பார்த்தா தான் இவங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு சும்மா தெரியும், என்னடா ஒரு பாடி கிட்ட போட்டு 500,000 அப்படின்ட்டு. பட் இதில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா தான் இந்த வண்டியோட ஸ்பெண்டிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டியை பற்றி தெரியும். வண்டி ஃபஸ்ட்டு வந்து வெளியிருந்து பார்த்தது தான், உள்ள நம்பான் எடுத்து பண்றோம் பாத்தீங்களா? ஆமா, அப்பதான் தெரியுது நல்லாவே வந்து என்னன்னா வேலை என்னன்னு ஆகும் அப்படின்னு. ப்ரோ நீங்க ஓட்டுறீங்களா? ஓட்டுங்க ஓட்டுங்க. இல்ல ஓட்டுங்க நீங்க கூட. இல்ல நீங்க ஓட்டுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீல் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு லைவ் மெமரியா இருக்கும் லைஃப்ல. என் வீடியோ எப்ப வேணா எடுத்து நீங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அவரோட சிவிக்கை மாடிஃபை பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி இவ்வளவு நாள வச்சிருக்கிற சிவிக்க பண்ணாதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டுறாரு. ஃபர்ஸ்ட் கீரை போட்டீங்க, இருங்க ஒவ்வொன்றா லைவா கேப்சர் பண்றேன். ஆ சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, சீட் பெல்ட்லாம் வேணாம் விட்டு. ஃபஸ்ட்டு கீரு ஆ போடுங்க ப்ரோ. சீட் போட்டிங்களா? சரி ஓகே. பாடி கிட் போட்ட வண்டி இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கீங்களா ப்ரோ? சரி, கொஞ்ச நேரம் லைவாக ஃபீல் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸை. பார்த்தீங்களா எத்தனை பேர் நம்மளை பார்க்குறானுங்க? தா அந்த மாதிரி எப்படி பார்த்துட்டு போகிறானு. காரே நல்ல ஒரு லைவ்லி அட்ராக்ஷன் தான் இல்லையா? அந்த 5.5 லட்சத்தோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? ஓகே, செம்ம ப்ரோ. ஸோ சிவிக் எடுத்து மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? பண்ணவங்க 10 வண்டி பண்ணாலும் ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி அமையும் பாத்தீங்களா? அதுலதான் மேட்ரு, எப்படி எடுத்து கொடுக்கு. இப்ப அவன் ஒரு கார் வச்சிருக்கான், அவன் பண்ண காருமே அதோட இந்த கார் எடுத்து கொடுத்துருச்சுடா நல்ல பேர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. ஸோ கைஸ், இது வந்து இது கண்டிப்பாக ரிவ்யூ மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறீங்க. சிவிக் ரிவ்யூ பார்க்கணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ கூட பார்த்துடலாம். இது வந்து ஒரு லான்ச்சோட லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே தான் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. ஒரு ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிவிக் ஓட்டுறாரு, அதுவும் அவர் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் மாடிஃபை போடும் போங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் மாடிஃபை பண்ண ஒரு வண்டி பார்த்துக்குறோம். ஸ்லோ ஸ்லோ அந்த அங்கே போயிடலாம், இந்த கட்டு வேணாம். லெஃப்ட் மட்டும் பார்த்து ஏற்றிக்கோங்க, எக்ஸாக்ட் விட்டுருங்க. நல்லா லோவராக தான் இருக்கு இல்லையா லிப்பு? ஸ்லோ ப்ரோ ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஓகே,
ஒன் ஸ்போர்ட்ஸ்னா முடிஞ்சு 1,00,000 ரூபா இல்லையா ப்ரோ, ஒரு தட்டுக்கு 1,00,000ங்க மாடிஃபைட் சிவிக் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு லான்ச்சோட ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்படி ப்ரோ இருக்கு உங்களோட ஃபீல், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இல்லையா நீங்க? நல்லா இருக்கு, செம்மையா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பண்ணி கொடுத்தது ரொம்ப ஒர்த்து தான், ரொம்ப ஒர்த்து. நன்றி. ஓகே.